ஏன் பெரியாளுங்க படத்துக்கு மட்டும்தான் வந்து 4 மணிக்கு வந்து நிற்பீங்களா? ஆ சொல்லுங்க, பெரியாளுங்க படத்துக்கு மட்டும்தான் 4 மணிக்கு வந்து நிற்பீங்க, 5 மணிக்கு வந்து நிற்பீங்க? ஆ என்னம்மா கரெக்டா இல்லையா? நீங்கள் படம் பண்ணீங்களா? ஆ கரெக்டாக சரியில்லைன்னு ஒரு படம் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கு. ஆல்லுது சார், உண்மையிலே அந்த கட்டம் சொல்லுது. அந்த படம் பார்க்கும்போது அந்த கட்டத்தை நம்புறதுனால நிறைய பேர் அவங்களோட திட்டத்தை விட்டுறாங்க. இந்த படம் அவ்வளோ அருமையாக இருக்கு. இதில் ஒரு குண்டு மையம் ஒருத்தன் நடிச்சிருக்கான், அவன் பேர் என்னன்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த இந்த என்னோட வீடியோ பார்க்குற டைரக்டர்ஸ், தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், எங்களுக்கு நீங்கள் எனக்கு வாய்ப்பு நீங்கள் தர வேணாம், பரவாயில்ல. ஆனால் அதில் இதில் நடிச்சிருக்க ஒரு குண்டு மையம் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவன் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கான். ஏன்னா நீங்கள் வந்து நினைக்கலாம், இவனை கூல் சுரேஷ் வந்து பழைய பீஸ் ஆகிட்டான், இனி வந்து இவனுக்கு எதுவும் வாய்ப்பு தர வேணான்னு. எனக்கு தர வேணாங்க, எனக்கு தர வேணாம். நான் சினிமாவை நம்பி இருக்கிறவன், சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவன். இந்த படத்தில் அந்த தம்பி குண்டு பையன் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கான். ஏன் இந்த மாதிரி நல்லா நடிக்கிற நடிகர்களை ஏன் நீங்கள் வாய்ப்பு தர மாட்டீங்க? எந்த எந்த நடிகர் வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்களோ, அவங்களுக்கு டேட் இல்லையா, அவங்கக்கிட்ட தான் போய் சார் ஒரு 6 நாள் கொடுங்க, 1 நாள் கொடுங்க, 2 நாளில் அவங்கள முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட தான் போய் டேட்டு பண்ணிப்பீங்க. இந்த குண்டு பையனுக்கு தயவு செஞ்சு வாய்ப்பு கொடுங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஏதோ எழிலன்னு ஏதோ போட்டிருந்துச்சு, அவர் யாரோட அசிஸ்டன்ட் தெரியல. ஆனால் ஒரு பட்ஜெட் படம் எடுக்குனா எப்படின்னு தெரியுது எனக்கு, புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை எத்தனை பட்ஜெட்டில் எடுத்தாங்கன்னு தெரியுது. ஆனால் 100 கோடியை கொடுத்து இந்த படத்தை வந்து 100 கோடி பட்ஜெட்டில் எடுக்கினாங்க, எடுக்கவே முடியாது. இந்த பட்ஜெட்டில் எடுத்தால் தான் இந்த படம், புரியுதுங்களா? பெரிய பட்ஜெட்டில் எந்த படம் எடுக்கணுமோ அந்த படம் எடுத்தால் தான் அது நல்லாயிருக்கும். இந்த படம் இந்த பட்ஜெட்டுக்கு தான் இது சரியாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்கள் வரவேற்பு கொடுக்கல அப்படின்றது, அதே மாதிரி இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இவங்களாம் இந்த மாதிரி படத்துக்கு ஒரு வரவேற்பு கொடுங்க சார். உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு கூல் சுரேஷ் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, புரியுதுங்களா? படம் அவ்வளோ அருமையாக இருக்கு, மனசார சொல்கிறேன், என் தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், அற்புதமாக இருக்குது இந்த படம். அதாவது இதில் இருங்க, குறு குறுக்க பேசிட்டு இருக்காதீங்க. நான் இந்த படத்துக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன், என் மனசோட ஆதங்கத்தை சொல்கிறேங்க. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் ஒரு கருத்து ஒன்று சொல்கிறாரு, அதாவது ஒரு மனிதன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருட்டுக்குள்ளே போகும்போது ரூட்டு தெரியாது, வெளிச்சத்தில் தெரியாது. ஆனால் நம்ம ஓட்டுற வண்டி அந்த வெளிச்சம் வந்து ஒரு 10 அடி தூரம் தான் தெரியும். வண்டி ஓட்டுவீங்கள்ல, 10 அடி தூரம் தான் தெரியும். அந்த 10 அடி கடந்தவனா இன்னொரு 10 அடி தெரியும். இப்படியே நம்ம 10 அடி 10 அடி போயிலே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு கருத்துலாம் அந்த படத்தில் இருக்குது. எனக்கு மிகப்பெரிய வருத்தம், இந்த மாதிரி படத்தை வந்து நீங்கள் ஏன் ஆதரவு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு. இதில் வந்து எல்லோரும் இருக்கீங்கள, யார் இந்த ரிவ்யூ சொல்கிறவங்களாம், ரிவ்யூ சொல்கிறவங்களாம் படத்தை பார்த்துட்டு அதில் ஓட்டா இதில் ஓட்டானுங்களா, இந்த படத்தை பார்த்துட்டு எதில் ஓட்டன்னு சொல்லுங்கய்யா. வியூவர்ஸ்க்கு பிடிக்கும் பாத, வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய டவுட்டு, இந்த வெண்ணை தொப்பி போட்டுன்னு பேசுகிறானா, இவனுக்கு சொட்டையா சொட்டாலையா, ஓ நீ அது இதில் தான் உங்களுக்கு கண்ணு, எந்த படத்தை பார்க்கணுமோ அந்த படத்தை பாருங்க. படத்தில் உயிர் இருக்கான்னு பாருங்க, என் மண்டையில் மயிர் இருக்கான்னு பார்க்கறதுக்காக இது வந்து பார்த்துட்டு இருந்தீங்க. அவ்வளோ ஆதங்கமாக இருக்கு. இந்த படத்துக்கு ஏன் நீங்கள் வந்து சரியான ஒரு சப்போர்ட் பண்ணல? எனக்கு ஆடியன்ஸ் மேலே கோவலாங்க, உங்கள் மேலே தாங்க கோவம். 4 மணிக்கு மோளம் அடிச்சுன்னு பால் ஊத்துற படத்துக்கு தான் வந்து நிற்பீங்களா? இதுவும் படம் தாங்க, இதுவும் பணம் போட்டு தான் எடுத்திருக்கு. ஆடியன்ஸ் இப்போ பணம் கொடுத்து தான் படம் பார்க்க வராங்க. அப்புறம் அந்த படத்தில் வந்து தீபன் அந்த குண்டம்மா தெரியும்ல, அந்த அம்மா சூப்பராக நடிச்சிருக்குப்பா. அந்த அம்மா கேரக்டராகவே இந்த படத்தில் வாழ்ந்துருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் தாங்க சப்போர்ட் பண்ணணும், புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு நாளையிலேருந்துல இந்த வீடியோ யார் பார்க்குறாங்களோ அடுத்த நிமிஷத்துலேருந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து திருச்சிக்காரன் பார்த்தாக்க, திருநெல்வேலிக்காரன் பார்த்தாக்க, மதுரைக்காரன் பார்த்தாக்க, தூத்துக்குடிக்காரன் பார்த்தாக்க, மெட்ராஸ்காரன் பார்த்தாக்க, எல்லாமே அவனுக்குள்ளே நடந்த சம்பவங்களாக தான் தெரியும், அவங்க வீட்டுக்கிட்ட நடந்த சம்பவங்களாக தான் தெரியும். உண்மையிலே சொல்கிறேன் அம்மா, உண்மையிலே எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு என் தாய் எவ்வளவு, நான் சினிமாக்காரன் பொண்ணு கொடுப்பாங்களான்றது உங்களுக்குலாம் தெரியும் இல்லையாம்மா, கல்யாணம் ஆயிடுச்சாம்மா. அதனால் எனக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எங்கள் அம்மா வந்து, நான் கஷ்டப்படல, நான் எப்பவும் போல ஜாலியாக தான் இருந்தேன். எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கோயிலுக்கு போகிறது, அதை பண்ணுறது, அங்கே பிரதேசம் அது இதெல்லாம் பண்ணாங்க. ஜாதகம் பார்க்க போவாங்க, சில இடத்துல வந்து ஜாதகம் பார்த்து இவனுக்கு வந்து கட்டம் சரியில்லை அப்படிலாம் கூட சொன்னாங்க.
இந்த நேரத்தில் நான் ஒரு உண்மையிலே உண்மையை ஒன்று சொல்கிறேன். எனக்கு வந்து மைசூரில் ஒரு பொண்ணு பார்த்தாங்க, இதை நான் சும்மா இதுக்காக சொல்ல, மைசூரில் ஒரு பொண்ணு எனக்கு பார்த்தாங்க. அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஒரு 7 வயசு 8 வயசு வித்தியாசம். அப்போ அந்த பொண்ணு வந்து என்னோடய ஃபோட்டோவை பார்த்துட்டு, ஐயோ இவனா படத்தில் வந்து பொறுக்கியாக நடிப்பான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஃபோட்டோவை தூக்கி போட்டுருச்சான். ஜாதகமாக சரியில்லை அப்படின்னாங்க. அவன் அம்மா வந்து என்ன சொன்னாங்க, இல்லை தம்பி நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கிறதுனால பொண்ணு வந்து ரொம்ப பயப்படுது, ஐயோ இவனா பொறுக்கி அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுங்கலாம் சொன்னாங்களாம் அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணு, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிச்சு. அந்த பொண்ணு சிங்கப்பூருக்கு போயிடுச்சு. சிங்கப்பூரில் வாழ்ந்து நான் மனசு கருத்து சொன்னேன், அந்த பொண்ணு கேன்சரில் இப்போ தாங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இறந்துருச்சு, சரிங்களா? அதனால் கட்டம் திட்டம் அதெல்லாம் 2வது பட்சம். நீங்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் தான் முயற்சி பண்ணணும், புரியுதுங்களா? வழி தானாக வழியாக வராது, புரியுதுங்களா? அதனால் தயவு செஞ்சு ஜாதகங்கிறதெல்லாம் நம்புறது நம்பாது உங்கள் இஷ்டம், ஆனால் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் தான் நடக்கும், புரியுதுங்களா? தயவு செஞ்சு இந்த மாதிரி படங்களை வாழ வைங்க, சரிங்களா? கட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்காதீங்க, புரியுதுங்களா? நம்ம திட்டம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க முதலில். இந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பார்க்கும்போது இருங்க, எல்லாத்துக்கும் கையை கையை தட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த படம் பார்க்கும்போது, இப்போ நேஷனல் அவார்டு வாங்கிச்சுறீங்களா? என்ன படம்? யோகி பாபுவோட படம் மண்டேலா. அந்த படம் டிவிலே, இது தியேட்டர்லேயே வரல, டிவியில் தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு 2-3 நேஷனல் அவார்டு இல்லையா? அதே மாதிரி கருப்பு கமலஹாசன், விஜய் சேதுபதி அவர்களுக்கு அந்த மாமனிதன் படத்துக்கு இப்போ அவார்டெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த வரிசையில் போக வேண்டிய படம். உண்மையிலேயே இந்த அவார்டெல்லாம் கொடுக்கறதுக்கு அது ஜூரியாக தான் சொல்லுவாங்களே, அவங்களாம் தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு அவார்டு கொடுக்கலாமா வேண்டாமான்றதை தீர்மானிங்க, சரிங்களா? இந்த படத்தில் எல்லா கேரக்டரும் பொருத்தமாக இருக்குது. இந்த படத்தில் நான் நடிக்கலையேன்னு வருத்தமாக இருக்குது. அப்படி படம் வந்து அவ்வளோ லைவாக இருக்குதுங்க, புரியுதுங்களா? தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், போன வாரம் விருமன் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்போ வந்து டைரக்டர் சங்கர் சார், உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். டைரக்டர் சார் என்னை மன்னிச்சிருக்கேன். ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்கக்கூடாது. அதுக்கு காரணம் என்னென்னா, உண்மையிலே நான் ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த தேன்னு ஒரு பொண்ணு என் கூட தான் படித்தது, தேன்மொழி. உடனே இவர் கேட்பார், தேன்மொழினா எப்படி அந்த முதல்வன் படத்தில் மனிஷா கோயிலாக இருக்குமே அந்த பொண்ணான்னு கேட்பீங்க, அதானே? உண்மையிலே என் கூட படித்த பொண்ணு தேன்மொழி தான். நான் அப்போ அந்த படம் பார்க்குறப்ப அந்த தேன் அந்த பொண்ணு மாதிரி கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. அதனால் ஏதோ ஒரு எமோஷ்னலில் நான் வந்து அந்த சங்கர் சார் பொண்ணு மேலே வந்து ஏதோ ஒரு ஆசைப்பட்டு ஒரு லவ் லெட்டர் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டேன். அதனால் தயவு செஞ்சு சங்கர் சார் என்னை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. உங்களை பற்றி விமர்சிக்கும் அளவுக்கு இந்த கூல் சுரேஷுக்கு அவ்வளவு தகுதி இல்லை. அதனால் அன்றைக்கி படம் பார்த்த எமோஷ்னலாக படம் நல்லா இருந்ததுனால நான் என்னை அறியாமலே அதிதியை வந்து என்னோடய காதலி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதிதி நீங்கள் வந்து எனக்கு தங்கச்சி தான் வேணும், சரிங்களா? என்னையா மறக்கிறா? எனக்கு தங்கச்சினா அப்போ நீ என்ன நினப்பா? என்னை மச்சான்னு நினப்பியா? மலேஷ் இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதனால் இருங்கப்பா. அதனால் தயவு செஞ்சு அதிதி நீங்கள் வந்து எனக்கு தங்கச்சி முறை வேணும், சரிங்களா? சங்கர் சார் என்னை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. என்னப்பா கேட்குறீங்க? எல்லாமே தான் அங்கே சொல்லுவாங்க, எல்லாமே தான் சொல்லுவாங்க, புரியுதுங்களா? இப்போ இந்த நேரம் நான் என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ண, எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியலப்பா. இன்றைக்கி காலையில் நான் எங்கேயோ போக வேண்டியது. எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஏங்க நீங்கள் வந்து பெரிய பெரிய படத்துக்கு மட்டும் காலையில் 4 மணிக்கு போகிறீங்களா? இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்க, போய் பார்த்தீங்களா அப்படின்னாங்க. அறையாப்பா எனக்கு தெரியலப்பா அப்படின்னு. அப்புறம் அவரே சொன்னார், வாங்க போய் பார்ப்போம். அது இப்போ நான் பார்த்தேங்க, நல்லா இருந்துச்சு, நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னா பார்த்தேன். அதனால தான் நானே ப்ரெஸ்ஸை சொன்னேன், இந்த மாதிரி எல்லோரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி இப்போ படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. என்ன கார்த்தி, இப்போ நீங்களாம் சினிமா எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியும்ல, அப்போ ஏன் நீங்களாம் இந்த மாதிரி படத்துக்கெலாம் ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? ஆ, பெரிய டேரக்டருங்க வந்து அவங்க ஆடியோ ரிலீஸ் பண்ணி இப்போ வந்து என் பங்காளி அதை பண்ணிட்டான், ஏன்னா சின்ன வயசில் நானும் ரஜினி சாரும் அப்படி, நானும் பாரதி ராஜா சாரும் இப்படி அப்படின்னு ஆடியோ ரிலீஸ் பண்ணால் தான் அதை வந்து போடுவீங்களா? இந்த மாதிரி படத்துக்கெலாம் போட மாட்டிங்களா? ஆ சொல்லுங்கள், கண்ணாடி போட்ட தம்பி நீங்கள் சொல்லுங்கள். அது தெரியலப்பா, தெரியலங்களா? என்னை பற்றி இப்போ எவ்வளவோ வதந்திகள் வந்துட்டு தான் இருக்குது, புரியுதுங்களா? நேற்று கூட டைரக்டர் சங்கர் சாரோட பொண்ணை நான் காதலிக்கிறேன் அப்படின்றதுனால இன்றைக்கி கட்டம் சொல்லுதுன்ற படத்தை பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஜாதகத்தை தூக்கின்னு வந்துட்டார், தம்பி இதுதான் ஜாதகம், சங்கர் சாரோட பொண்ணு ஜாதகம் உனக்கு எப்படிப்பா கிடச்சிதுன்னா, இல்லை இப்போ கம்ப்யூட்டரில் இருக்குது நான் போட்டு பார்த்தேன் அப்படின்னாரு. அதனால் எப்படி எப்படியோ போயிட்டுருக்குப்பா.
நீங்க தேசிய கொடி ஏத்திக்கங்க இப்ப இது கை தட்ட மாட்டீங்க இதுக்கெல்லாம் கை தட்டவே மாட்டீங்க